ரத்தம் நம்ம உயிர் வாழ்ற கடைசி நொடி வரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரகசியம் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மறைக்க வேண்டிய விஷயம். வாம்பயர் உலகத்தில் ரத்தம் ரகசியம் ரெண்டுமே ஒன்று தான். ரத்தத்துக்குள்ள கதைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள இதுதான் இருக்கும். வாம்பயர்ஸ்க்கு தேவையான விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தம் வெளியே போன ரகசியமும் வெளியே போன மாதிரி இது ஆரம்பம். கடந்த 50 வருஷமா ரோஸ்லின் என்ற வாம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கொலை பண்ணுவா, வாம்பயர் ரத்தத்தை குடிப்பா, காணாம போன தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்க தடையம் தேடுறான். இப்ப அவளுக்கு தெரியும் இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வாம்பயர் கூட்டமே நகரத்துல இருக்குன்னு. பேங்காக் சார். மூ மூ என்ன இது? ரோஸ்லன், 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 யார் நீ? கிட்ட கனவு முடிச்சுக்கோ, சீக்கிரம் ரெடியாக, இன்னைக்கு ரத்தி ரொம்ப பார்க்க போறோம். இது இருக்கு. கனவு அது ரொம்ப விசித்திரமானது. சில நேரத்தில் அது பயமா மாறும், சில நேரத்தில் அது கவலையா கொடுக்கும். ஆனா இது வித்தியாசமானது. என் கனவுல என்னால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுது. ரத்தத்தோட வாசனை எனக்கு தெரியுது. ரோஸ்லினோட மூச்சு காத்து கூட எனக்கு கேக்குது. ரோஸ்லின், யாருனே அந்த கனவு? எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு.
ஹலோ. ஹலோ நக்னந்தா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தான் ஃபோன் பண்ணேன். எங்கள் கூட நீங்கள் ரத்திரமா பார்க்க வரலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், எனக்கு அதை விட ஒரு பெரிய வேலை இருக்குது. ஒரு பெரிய மனுஷன் வேம்பாராக இருக்கான், அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். மோ இப்போ தான் டேட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தா. இந்த விஷயத்த என் சீஃப் கிட்ட நான் சொன்னேன்னா ரொம்ப பெரிய விஷயமாயிடும். ஓகே, எனக்கு உங்கள் நிலைமை புரியுது. நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போயிடுவீங்களே? ஆ, போகிறோம். ஓகே. ஓ, நீங்கள் யார் கூட வரதா இருக்கீங்க? இந்த டீமோட மெம்பருங்கிற முறையில் நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். ஆர்வக்கோளாறு ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கு. ஆ, இருக்காத பின்ன. என்ன இருந்தாலும் நீங்கள் அவளுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது. என்ன நீ இவ்வளவு பெரிய சின்ன விஷயத்தெல்லாம் இவ்வளவு பெருசாகிட்டு இருக்க? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாம வாங்க. மிஸ் குப்கிப், உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா? எனக்கு தெரியும். நாம இங்கதான் போக போறோமா? ஆமா, அங்கதான். அப்போ நாம இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு போலையா? கிளியர் பண்ணியாச்சு, வாங்க. நேரா அந்த கடைசி வரைக்கும் நடந்து போங்க, நான் இப்ப வந்துடுறேன். கேப்டன், நீங்க வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நிறைய இருக்கா மிஸ்டர் பிஷேத்? இன்னும் 400 டியூப்ஸ் இருக்கு. எனக்கு கடைசியா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி மெம்பர்ஸ் கிடைச்சிருவாங்க. அப்புறமா நம்ம இன்ஸ்டாலேஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்லை. என்னால் முடிஞ்சவருக்கு சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸை முடிச்சிடறேன். அப்புறம் ராத்திரம் விஷயம் என்னாச்சு?
இவ்வளவு நாளா அவளை துரத்தி போனதுனால என்னோட சிறந்த ஆட்கள்லாம் இறந்துட்டாங்க. நம்பிக்கையோட அவளை கொல்லணுங்கிற வரி எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு அதை விட பெரிய விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. என்ன முடிச்சாச்சா? ஏதோ கிளம்பிட்டேன். இந்த வேலையை நான் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். நான் மீட்டிங் போயிட்டு வந்துறேன். ஓகே ஓகே. எல்லாம் ஓகே, கிளம்பலாம். ரோஸ்லின், நிச்சயமா இந்த இடம் தானா? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த மீட்டிங் எதுக்குங்கிற காரணம் அது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை அதை உங்க முன்னாடி சொல்றேன். அப்பதான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் சீஃப் அவர்களுக்கு இது தெளிவா தெரியும். எனக்கு சிசி கார்பரேஷன் புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கு. அது மனிதனோட எல்லைய தாண்டி போற அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து. என்ன விடுங்க, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா? உதயத்தில்